மைசூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிங்கரா எலிபேன் மைதானத்தை வந்தடைந்த குடியரசுத் தலைவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மாலை 4 மணி அளவில் தெப்பக்காடு யானை முகாமை அடைந்தார். தெப்பக்காடு யானை முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் யானைகளுக்கு கரும்புகளை வழங்கினார். ஆஸ்கார் விருது பெற்ற ஆவணப்படமான தி எலிஃபன்ட் விஸ்பரஸ் படத்தின் ஹீரோக்களான பொம்மன் மற்றும் பெல்லி ஆகியோரை சந்தித்து உரையாடினார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு யானை முகாம்களில் பணிபுரியும் யானைகள் மற்றும் பாதுகாவலர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் யானை பராமரிப்பாளர்கள் தனது பணிகள் குறித்து குடியரசுத் தலைவரிடம் விளக்கமளித்தனர். குடியரசுத் தலைவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். குழு புகைப்படமும் எடுக்கப்பட்டது.